மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் தா ம் ஒரு கிட்ட ஒன்னு கேட்கலாமா ம் படத்தோட முதல் சீக்வென்ஸ் இருக்குல்ல அந்த ஃபிளாஷ் பேக் ஆமா அது முழுக்க அப்படியே எனக்கு நடந்து ஓகே எனக்கு நடந்து அங்க ஊர்ல இருந்து கிளம்பி ஆமா அந்த அருள்மொழி கேரக்டர் வந்து படம் பார்க்கும்போதும் சரி ஈவன் ஷூட் பண்ணும்போது எல்லார்கண்ணலயும் தண்ணி வந்து ஓகே அவர் லைட்டால முடிஞ்சு போச்சு நமக்கு அப்படியே கண்ல இருந்து கொடை கொடன்னு கொட்டிடும் போய் டேக் ஓகேன்னு சொல்றது மட்டும் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கும் ஓகே ஜானுடைய கணவர் யாருன்றது நீங்க அதுல காட்டல அதே மாதிரி இதுல இவங்களோட கணவர் யாருன்றது நீங்கள் காட்டல கரெக்ட் ஆனா நீங்க வந்து இது நானே யோசிக்கல அப்புறம் டூடியில் போய் நான் ராஜேகர் சாரை நம்ப மாட்டேங்கிறேன் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆனா அவங்க சொல்லியே அவங்க நம்பல அப்புறம் சொன்னேன் இதுக்காக நான் அரவிந்த் சார் சாரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லவே முடியாது ஒரு இமோஷன் எப்படி போகுங்கிறத நீங்க ரொம்ப திட்டமிட்டீங்கனாலே அது கொஞ்சம் அதுல ஒரு செயற்கைத்தனம் நம்ம ஓகே நம்ம வந்து இப்பெல்லாம் இருக்கு அதுதான் ஓகே ஒரு விஷயத்த கட்டமைச்சு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்திபன் சார் வந்து ரொம்ப நேரம் நிறைய பெரிய பெரிய வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்புனாங்க ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு முதல்ல இந்த சீனை தூக்கு இது வேண்டே வேண்டாம் இது ஓவரா இருக்கு இது இது வேண்டாம் இது நீ வைக்காத அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நின்னாங்க நான் சொன்ன ஷூட்டிங் போற வரைக்கும் நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எது நீங்கள் யோசிக்கிறதே கொஞ்சம் ஓவராக யோசிக்கிறீங்க இது படத்தில் வரும்போது நான் நினைக்கிற மாதிரி வரும் கடந்த காலம் காலம் வந்த பொற்காலம் பாஸ்ட் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் ஸோ என்டையராக இந்த கான்வெர்சேஷன் வந்து மெயிலகன் பற்றி ஃபுல்லாக இருக்க போது ஸோ டீட்டெயிலான ஒரு கான்வர்சேஷனாக அதை மேக் பண்ணலாம் எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சில சில சந்தேகங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ நைன்டி சிக்ஸ் உடைய சிக்ஸ்த் இயர் ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சோ இந்த நாள்ல சந்திக்கிறோம் சோ உங்களோட படங்கள் வந்து லிமிட்டடான கேரக்டர்ஸை வச்சு தான் இருக்கும் இந்த ரெண்டு படமே நைன்டி சிக்ஸ் சரி இதுவும் சரி ஸோ கேரக்டருக்கான நேம்ல இருந்து இந்த கான்வென்சேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ராம் ஜானு அப்படின்ற எத்தனையோ லவ் பேர்ஸ வந்து நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாலேயே அவ்வளோ லவ் பேர் வந்து கேரக்டராவே நமக்கு இன்னும் உதாரணம் செவன்ஜினா ஆஹ் கதிர் அனிதா அப்படின்னா நமக்கு இன்னும் இதுவா இருக்கும் ஏன்னா செவன்ஜி சொல்றேனா நீங்களும் செவன்ஜி பத்தி சில இடங்களில் பேசுறதுனால நான் சொல்றேன் சோ அது மாதிரி ராம் ஜானுன்றது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமால ஒரு டாப் ஃபைவ் டாப் டென் லவ் பேர்ஸ்ல இந்த பேர் இருப்பாங்க சோ ராம் ஜானு அதே மாதிரி இங்க அருள்மொழி மையழகன் சோ இந்த பேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் இந்த பேர் எவ்வளவோ பேர் இருந்தோம் ஏன் இந்த பேரை நீங்க சூஸ் பண்ணீங்க முதல்ல அருள்மொழி சொல்லலாம்னு எனக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நல்ல தமிழ் பெயர்கள் வைப்பாங்க அதுவும் கொஞ்சம் அந்த சோழர்கள் சார்ந்து வைப்பாங்க அவரோட கொள்ளுத்தாத்தா பேரே எடுத்திங்கன்னா சிவபாத சேகரன் அப்படின்னா இருக்கும் அவர் யாரு அப்படின்னா அது ராஜராஜ சோழனோட இன்னொரு ஒரு பெயர் தான் ஒரு பட்டம் சிவபாத சேகரன்ங்கிறது அதே மாதிரி அவங்க அப்பா பேர் பார்த்தா அறிவுடை நம்பின்னு இருக்கும் இவர் பேர் அருள்மொழி அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அந்த அந்த இன்னொன்று அதில் அந்த சிறப்புழாகரம் வர்றதுனாலையும் அந்த பேருக்கு ஒரு ஒரு போதே நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கும் அந்த அழா வரும்போதே அது இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு பிளஸ் அதுவுமே வந்து ராஜராஜ சோழனோட அது இயற்கையே அதுதான் அருள்மொழி அதனால அதுவும் அங்க வரலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா தஞ்சாவூர்ல இருந்து புலம்பெயர்ந்து வர்றவங்க அந்த ஒரு ரூட்டடா ரூட்டடா இருக்கட்டும் அப்படின்னு தான் அதை வச்சது இன்னொன்னு இந்த பக்கம் வந்தோம்னா அவர் பெயர் மயு வச்சதுக்கு காரணம் என்னன்னா உண்மையான அழகு என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து அகத்தின் அழகுதான் அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அண்ட் ஒரு ஒரு கூடுதல் குட்டி தகவல் என்னன்னா என்னோட சித்தப்பாவோட ஒரு பெயர் ஒருத்தர் இருந்தாரு அதனால அவர் இருக்காரு சோ அதனால அவருடைய பெயர் அதற்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது அவருக்காகனு வைக்கல தேடணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு தேடும் போது கரெக்ட் இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த கேரக்டருக்கு ஏன்னா அவ்வளோ அன்பே உருவா இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன பெயர் வைக்க முடியும் இதை வைக்கலாம் நிறைய பேர்கள் இருக்குது அன்புக்கரசன் வைக்கலாம் அன்பழகன் வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனால் மெய் அழகன் அப்படின்னு வைக்கிறது இன்னும் ஒரு 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 சின்ன புதுமையும் இருந்துச்சு அது அதிகமாக சினிமாவில் வைக்கப்படாத ஒரு பெயர் அது வைக்கலாம் இப்போ இந்த பேர் முடிவாயிருச்சு இதையே படத்துக்கு டைட்டிலாம் வைக்கலான்ற கால் எப்படி சார் எடுத்தீங்க ஆக்சுவலாக வைக்கக்கூடாதுன்னு பயங்கர எதிர்ப்பு இருந்தது ஓகே ஈவன் ஒரு ரிவ்யூவில் கூட அதையே வச்சுட்டிங்களே யோசிக்கவே இல்லையா நீங்க யோசிச்சதுனாலதான் அதை வச்சது இல்லைன்னா படத்தோட முடிவுல வந்து அவர் கதவை தட்டி கூப்பிடுறாரு கூப்பிடும் போது அது அவர் பேர் என்ன அவனால இருக்கலாம் செந்தில்னு இருக்கலாம் முருகன் இருக்கலாம் சுதர்சன் இருக்கலாம் பிரேம்னு இருக்கலாம் ஓ இவன் பேர் அதுவா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஆனா நம்ம வந்து பேரே ஏன்னா ஆடியன்ஸுக்கு இவர் பேர் என்னன்னு தெரியறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது பேருன்னு அவங்க நினைக்கவும் மாட்டாங்க பேரழகன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய குணத்தை குறிக்கிற ஒரு படத்தினோட படத்தோட தலைப்புன்னு தான் அதை எடுத்துப்பாங்க எங்கேயுமே அவர் பேர் சொல்லி யாரும் கூப்பிடல தான் கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே டைட்டில அதனால அந்த பேர் வைக்கிறதுல எங்களுக்கு எனக்கு எந்த இதுல எதிர்ப்பு இருந்தது ஆனா எனக்கு வந்து அது வேணும்னு தோணுச்சு ஏன்னா கடைசியா அவர் கூப்பிடும் போது அது வந்து நமக்கே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும் ஏன்னா இந்த பேரை எப்படா சொல்லுவாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல எவ்வளவு நல்ல பேர் அது சொன்னாதான் என்ன அப்படிங்கற ஒரு இது இருக்கும் அதை கடைசியாக சொல்லும்போது நமக்கே அந்த ஒரு உற்சாகம் வரணும்னு தோணுச்சு ஒன்று இன்னொன்று அவர் பேர் என்னங்கிறது படம் கிடையாது அது வந்து வெளிப்புறமா ஒரு விஷயம் அவர் பேரே தெரியாதுன்னா என்ன அவர் யாருன்னு தெரியாது அன்புன்னா என்னங்கிறதே மறந்த ஒரு மனுஷன் ஸோ அதை அவர் திரும்ப மீட்டு எடுக்கிறாருங்கிறதான் கதை தன்னை அறிதல் அன்புன்னா என்னங்கிறத நம்ம சில நேரம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுல தான் அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நமக்கு இப்போ கிட்டத்தட்ட அதோடைய ஒரு இதுதான் அந்த கதையும் அதனால தான் அது மேலகன்னே இருக்கட்டும் ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஃபிக்ஷன் அப்படின்றத இருக்காது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஃபிக்ஷன் படமா இருந்தாலும் ஃபிக்ஷன்ன்றது ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் தான் இருக்கும் நம்ம லைஃப்ல நம்ம பார்த்த இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான் ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு படமா பண்ணுவாங்க ஃபிக்ஷன்றது தேவைக்கேற்ப அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்படி மையழகனில் எவ்வளவு ஃபிக்ஷன் எவ்வளவு ரியல் லைஃப்ல இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை நீங்க பார்த்தது படத்தோட முதல் சீக்வன்ஸ் இருக்குல்ல அது முழுக்க அப்படியே எனக்கு நடந்தது ஓகே எனக்கு நடந்தது அங்கே ஊர்ல இருந்து கிளம்பி ஆமாம் அந்த அருள்மொழி கேரக்டர் வந்து நான் தான் ஓகே என்னோடய லைஃப்பில் நடந்ததுலேருந்து இது பண்ணதுதான் ஸோ அது அப்படியே உண்மை எதுவுமே மாறல அது அப்படியே தான் வச்சது அண்டு அதுக்கு பின்னாடி வந்தது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது இப்போ குடும்பத்தில் நான் தான் மூத்தவன் நான் எங்கே அண்ணனும் ஸோ அதனால் நாங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க இருக்காங்கல்ல ஒரு ரெண்டு மூணு இது அம்மாவோட இன்னும் அம்மாவளியில பாட்டியோட இன்னொரு தங்கச்சி இருப்பாங்க அவங்க வழியில வந்தாங்க நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க பிறந்ததே தெரிஞ்சிருக்காது அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆசையா வந்து பேசுவாங்க ஏன்னா மூத்தவங்கிற முறையில வந்து ஆசையா வந்து பேசுவாங்க நமக்கு யாருன்னே தெரியாது ஓகே சமாளிப்போம் மாட்டிப்போம் பல நேரம் பல நேரம் வந்து பேசுறவங்க என்ன உறவு முறைன்னே தெரியாது பெரியவங்களா இருப்பாங்க கரெக்ட் யார் இவங்க அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன யாருன்னு தெரியலையா ஓ கண்டுபிடிச்சிட்டா போ அப்படிம்பாங்க ஓகே சோ இந்த இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நிறைய தடவ மாட்டிருக்கேன் ஓகே நான் இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் அந்த விஷயத்துல மெமரி கொஞ்சம் கம்மி பேர மறந்துடுவேன் பேர மாத்தி சொல்லிடுவேன் உறவுமுறை மாற்றிடுவேன் மாட்டிப்பேன் ஆமா சித்தப்பான்றது சித்தப்பா மாப்பான்னு அது ஆம்பளைங்களாவது விட்டுருவாங்க ஓகே நீங்க அத்தையை போய் சித்தின்னு கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு சித்தியை அத்தையன்னு கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு அன்னைக்கு ஃபுல்லா வச்சு செஞ்சிருவாங்க இது மாதிரி நிறைய மாட்டிருக்கேன் சோ இதெல்லாம் சேர்ந்து அப்படியே அப்படி வந்தது தான் இது சிறுகதையாக வந்தது அப்புறம் அப்படி அருள்மொழின்றது நீங்கள் ஆமாம் அப்போ மையழகன்றது யார் மையழகன் வந்து ஒரு ரெண்டு பேராக சொல்லலாம் ஓகே ஒருத்தர் வந்து அசுரவதம் படத்தோட இயக்குனர் மருது மருது பாண்டியன் ஆமாம் அவரோட கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் தான் மேஜராக ஏன்னா ஒரு பெரிய வாசிக்கிற பழக்கம் உள்ளவர் நல்ல ஒரு அறிவு உண்டு நல்ல எழுத்தாளர் ஆக்சுவலா ஆனா அவ்வளவு வெள்ளந்தியா இருப்பாரு அவரை வந்து நீங்க அப்படியே சொல்லி வச்சு ஏமாத்தலாம் ஓகே அவ்வளோ இதாக வெள்ளந்தியாக இருப்பார் அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தை அவ்வளோ ரசிக்கிறது அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் அவர் மேஜர் இது அவ அந்த அந்த கேரக்டர்லேருந்தால் இதானது ஓகே பட் இந்த பட பட படம் பேசுறது இது வந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் முத்துன்னு ஓகே அது இங்கே சென்னையில் சென்னையில் ஓகே அவரும் ஊருக்காரன் திருவண்ணாமலையே இங்கே அவர் இங்கே இருக்கிறவர் யாரை பற்றியும் எதுவுமே கண்டுக்க மாட்டார் அவர் சொல்ல வேண்டியது பேசிக்கிட்டே இருப்பார் அதாவது விடாமல் பேசுறதுன்னு சொல்லும்ல பேசுவார் அவருக்கு இன்னொன்று எல்லாமே அவருக்கு வந்து பர்சனல் தான் அவருக்கு அவர் எதையுமே வந்து ஒரு வேலை இதெல்லாம் பார்க்கவே தெரியாது அவருக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறார் இப்போ நம்ம அவசரமாக ஒரு வேலை கிளம்புறோம் அவர் ஒரு புதுசாக ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருன்னா வந்து அதை காமிச்சு அது ஒரு தடவை ஓட்டி பாருங்கன்னு சொல்லுவாரு அது எவ்வளவுக்கு வாங்குனேன்னு சொல்லுவாரு நம்ம உண்மையாவே அடுத்து ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கோம் ஓகே அதெல்லாம் அவரு யோசிக்கலாம் அதெல்லாம் இல்ல அதான் பாத்துக்கலாம் அண்ணே முதல்ல வண்டி ஓட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது இப்போதான் வந்திருக்கு ஏதோ அந்த ஜெனரேஷன்ல இருக்கு அந்த அந்த வண்டி இது அது இவ்ளோ ஆகும்னு சொன்னாங்க நான் அப்புறம் புதுப்பேட்டையில போய் இத மாத்தி போட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்வார் ஓகே ஆனா அந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் புது வண்டி வாங்குறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அது ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுவார் நம்மளும் இருக்கிற வேலையை விட்டுட்டு கேட்டிருப்போம் ஓகே அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் கே அவர் மனசு நோக நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படி ஒரு ஊர்லலாம் சொல்லுவாங்க பூ மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிம்பாங்கல்ல அப்படி இருப்பார் அவர் ஆனால் அவருக்கு விட வயசு ஜாஸ்தி ஓகே ஆனால் குழந்தை மாதிரி பேசிட்டே இருப்பார் ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பாரு இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மேலகன் கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான லீட் கேரக்டர்ஸ் பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி படத்தில் இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பற்றி நான் பேசுவேன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து லீட் கேரக்டர்ஸை தானே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அளவுக்கு அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆகிடுது அந்த வகையில் இதில் வந்து அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட கேரக்டரும் அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு ராஜ்கிரண் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ராஜ்கிரண் சார் இது வரைக்கும் பார்த்த தமிழ் சினிமாக்கள் எல்லாத்துலேயும் அவர் ஒரு கம்பீரமாக வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியான ஒரு இமேஜ்லயே நம்ம அவரை பாத்துருப்போம் இதுல வந்து ரொம்ப எமோஷனலான சைடு ஆஃப் ராஜ்கிரண் சார் நம்ம பாக்குறோம் இதுலயும் கம்பீரம் இருக்கும் பட் எதுக்கு எடுத்தாலும் அந்த எமோஷன் வந்து அழுதுருவாரு சோ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு அந்த கேரக்டரும் சொக்கமாமான்ற கே சொக்கமாமான்ற கேரக்டரும் ராஜ்கிரண் சார் சில அது என்னோட தாய்மாமன் கேரக்டரோட இதுதான் அதோட ஒரு தழுவல் தான் அது ராஜ்மாமான்னு ஒருத்தர் அவரோட பேரு தான் அவர் பேர் ராமச்சந்திரன் கே ராமச்சந்திரன் அவரோட பேர்தான் நம்ம நைன்டி வச்சது அவரு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு மொரட்டுத்தனமானவரு ரொம்ப பாசமானவர் ஆனா பயங்கர மொட்டத்தனம் அந்த மாதிரி ஒரு ஒரு போர்ட்ரேயல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இதுல பண்ணது அதுதான் ராஜ்கிருன் சாரோட கேலக் எப்படின்னா சிலர் தான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அன்பை காட்டுறதே அப்படி ஒரு மாதிரி அடிச்சுட்டு தான் பேசுவாங்க பாட்டுன்னு ஒரு தட்டுவாங்க போகும்போது இப்படி அப்படி கிள்ளிட்டு போவாங்க நம்ம அவங்க வர்றாங்கனாலே இப்படி டிஃபென்ஸ்லேயே இருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இதில் அவருக்கு வந்து ஒரு விவசாயி கேரக்டர் அவரோட ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட சின்ன சின்ன குறியீடுலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஊர்லேயே இருக்கிற ஒருத்தர் அந்த அன்பேதான் இருப்பாங்கல்ல ஆனால் அதே சமயத்தில் அவங்கள்ட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு கமாண்ட் இருக்கும் அவங்க எல்லாரையுமே வந்து அப்படி கொஞ்சம் கண்ட்ரோலில் வைப்பாங்க அது அந்த நேச்சர் இருக்கணும்னு தோணுச்சு பிளஸ் அப்படி இருக்கிறவங்க வந்து காமெடி பண்ணும்போது அது ரொம்ப நமக்கு சிரிப்பு வரும் அவங்க சேட்டை பண்ணும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஆனால் வந்து காமெடி பண்ணும் போது சின்ன சின்ன பிள்ளை மாதிரி செருப்பை தட்டி விட்டு விளையாடும் போதா இருக்கட்டும் கையை பிடிச்சி முறுக்கிறது அது அவர் அவ்வளோ ரசித்து செஞ்சார் எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது அதை விட என்ன எனக்கு உண்மையாகவே எதுன்னா அவர் இமோஷனலாகி அழுதா படம் போதும் சரி இவன் ஷூட் பண்ணும்போது எல்லார் கண்ணிலையும் தண்ணி வந்துடுது ஓகே அவர் லைட்டாக தான் முடிச்சு போச்சு நமக்கு அப்படியே கண்ணிலேருந்து கூட கூடான்னு கொட்டிடும் எழுந்திரிச்சு போய் டேக் ஓகேன்னு சொல்கிறது மட்டும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கும் ஓகே அது அது ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு மனுஷன் இமோஷ்னல் போது சுற்றி எல்லாரும் இமோஷனல் ஆகிறாங்கிறது வந்து நடிகராக இல்லை ஒரு தனி மனிதனாகவே அது ஒரு பெரிய விஷயம்னு எனக்கு தோணுச்சு இன்னொன்று வெரி பியோர் சோல் எதிர்மறையாக ஒரு டைலாக் பேச மாட்டார் சின்னதாக ஒருத்தர் அப்படி திட்டுற மாதிரி டைலாக் இருந்தாலும் தம்பி அப்படின்றார் வாங்க சார் எனக்கு புரிஞ்சிருச்சே தெரியும் நீங்க சொல்ல வேணாம் அப்படின்ட்டு உடனே வந்துருவாரு எங்களுக்கே தெரியும் எழுதியிருப்போம் ஏதாவது கிண்டலா எழுதிருந்தா கூட வந்துருவார் உடனே இல்லை தம்பி இப்படி ஒன்று எழுதிருக்கீங்க பாரு வேணாம் சார் நீங்க சொன்னாங்க இல்லை இல்ல நான் வேற மாதிரி மாத்தி சொல்லிட்டுமாணா இல்லை வேணா விட்டுருக்கேன் நீங்க சொல்லவே வேணாம் அதனால அவர்கிட்ட அவர் பேசி நம்ம கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கும் பல அனுபவத்திலேருந்து நமக்கு அப்படியே என்ன சொல்றது வடிகட்டி சில விஷயங்களை சொல்லுவாரு நல்லா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணதே ஒரு ஒரு சுகமான அனுபவம் சூப்பர் ஏன்னா நீங்க நைன்டி சிக்ஸ்ல ஜனகராஜ் சார் மாதிரி இங்க நான் ஆமா ஆமா பாக்குறேன் கரெக்ட் ரெண்டு பேருக்கும் அந்த சிமிலாரிட்டி உண்டு ரொம்ப ஒரு பேரன்பு கொண்டவங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஸோ அதே மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டர் அரவிந்த் சம் சார் உள்ளே வந்தோடனே அவங்களோட முறப்புன்னு அவங்க வந்து பேசுவாங்க அவங்க அவங்க பேசும்போது ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு ஒரு விரக்தி இருக்கும் அதெல்லாம் காட்டிக்காமல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுவாங்க அதை முடிச்சுட்டு பேசி நினச்சிட்டு சரி இரு நான் வரேன் அப்படின்னு போயிட்டு போகும்போது லைட்டாக முதலில் தட்டிட்டு போவாங்க இந்த இந்த ஒரு சீனை வந்து அவ்வளோ பேர் ரசித்து சோஷியல் மீடியாவில் எழுதிட்டுருக்காங்க சில வச்சுட்டு இருக்காங்க அந்த கதாபாத்திரமும் அவங்களுக்கான கேரக்டர் நீங்கள் எழுதின விதமும் பற்றி பேசலாம் அதே கேரக்டர் பந்தியில் சாப்பிடும் போதும் சாப்பிட்றாரா சாப்பிட்றாராற இவங்க சாப்பிட்றத விட்டுட்டு அதை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த கேரக்டரை பற்றி பேசலாம் கிட்டத்தட்ட நீங்க அது அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜானுவோட ஒரு ஷேடு இருக்கும் விட்ட ஓகே அவங்களோட ஒரு ஊர்க்காரன் வெர்ஷன் மாதிரி தான் அது இருக்கும் ஜானுவோட ரூரல் வெர்ஷன் ரூரல் வெர்ஷன்னு அத சொல்லலாம் என்னன்னா அவங்க மேல ஒரு ஒரு பேரன்பு இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு காதல் தான் அது ஆனா அவங்க அத அந்த இதுக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த அன்பா மட்டுமே அத மெயின்டைன் பண்ணுவாங்க அதுல வேற எதுவுமே இருக்காது அது சின்ன வயசுல பேசி இருப்பாங்கல கல்யாணம் பண்ணி வெச்சிரலாமானு பேசிப்பாங்க முறையா இருக்கும் பேசலான்னு இருக்கும்போது நடக்காமல் போயிருக்கும் ஸோ அந்த ஒரு நேரத்தில் இன்னொன்னு ஒன்றாவே வளர்ந்துருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த அன்பு சின்ன ஒரு குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே வந்து ஒரு இது இவங்களுக்குள்ளே ஒரு திருமணம் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே போய் நடக்காமல் போயிருக்கும் ஓகே ரெண்டு பேரும் நல்லா இருந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை அது ஒருத்தர் நல்லா இல்லை அப்படிங்கும் போது அது ஒரு அந் அந்த வழி வந்து திரும்ப இதுக்குள்ளே அவங்களை தள்ளும் ஸோ அப்போ அதை மறக்க முடியாது இதுலேருந்து நீங்கள் விடுபடவே முடியாது ஏன்னா அதோட ஒரு வெளிப்பாடு தான் அது கிட்டத்தட்ட நீங்கள் அதை நைன்டி சிக்ஸ்லேயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கரெக்ட் அது ஒரு நிறைவேறாத ஒரு இதுல இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் அண்ட் என்னன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டவுனுக்குள்ளேயோ சிட்டிக்குள்ள வந்துட்டா இதை நம்ம காமிச்சிக்கவே மாட்டோம் இப்படி நமக்கு மனசுக்குள்ள ஒன்னு இருக்குங்கிறத தனிப்பட்ட முறையில கூட அதை காமிச்சிக்க மாட்டோம் அது ஒரு மாதிரி டீசென்சி டிப்ளமசிங்கிற பேர்ல அதை நம்ம அப்படியே புதச்சிடுவோம் அது நமக்குள்ள இருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வேணா அதை எப்பயாவது ஷேர் பண்ணியிருப்போம் ஊரில் அப்படிலாம் கிடையாது அசால்ட்டாக அதை சொல்லுவாங்க

இப்ப நீங்க ஜானுவோட ரூரல் வெர்ஷன் சொன்னால எனக்கு இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகுது அஹ் அது அது வந்து இந்த கதைக்கு தேவையில்லை அதனால நீங்க வைக்கல அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது ஜானு உடைய கணவர் யாருன்றது நீங்க அதுல காட்டல அதே மாதிரி இதுல இவங்களோட கணவர் யாருன்றது நீங்க காட்டல ஆனா நீங்க வந்து நானே யோசிக்கல ஆனா த்ரிஷா வந்து ஆயிருச்சு குழந்தை இருக்கு அப்படின்றத கன்வே பண்ணிருவாங்க டைலாக்ல ஆனா அது யாரு என்னன்றது நம்ம காட்டல இவங்களுக்கும் இவங்க கணவர் யாரு குழந்தைங்க யாரு அவரோட கே குடிச்சிட்டு வராரு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காருன்றத சொல்லுவாங்களே தவிர அவங்க யாருன்றது காட்டல கதைக்கு தேவையில்லைன்றது அடுத்து பட் இப்படியான ஒரு இருக்கு இது நம்ம சொல்ல வர்றது வேற நம்ம அன்பை மட்டும் தான் சொல்றோம் அவரை காமிச்சு அவரை நம்ம ஒரு இது பண்ணணுங்கிறது கதையோட நோக்கமும் இல்லை கரெக்ட் கரெக்ட் இன்னொன்னு தேவதர்ஷினி ஏன்னா நீங்க ஆடியோலாச்சலுமே சொல்லிருந்தீங்க இவங்க வந்து நைன்டி சிக்ஸ்ல இருந்த யாருமே இதுல இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு இது இதை வந்து தவிர்க்க முடியல அப்படின்ட்டு இன்னொன்னு அரவிந்த் சாமி சாருக்கு பேர் அப்படின்றது வந்து அது வாவ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போதும் இன்னும் அவங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் ஸோ அவங்களுக்கு இந்த ரூட்டடான விஷயங்கள் பத்தி தெரியுது ஹஸ்பண்டோட மனநலையை புரிஞ்சுக்கி நீ போனாங்க அழுதுடுவேன் எமோஷன் ஆயிரம் வந்துட்டு அவருடைய இன்னர் ஃபீல் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுது இவங்க ஒரு அர்பன் ஸ்பேஸ்ல வாழ்றாங்க அப்படின்னும் போது ஸோ இவங்களுக்கான கேரக்டர் எழுதுனதும் அதுல அவங்கள காஸ்ட் பண்ணதும் முதல் விஷயம் அவங்க வந்து நம்ம காமெடியனா மட்டும்தான் நமக்கு தெரியுது காமெடி நல்லா பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே ரியல் லைஃப்ல அவங்க கேரக்டரை பார்த்தீங்கன்னா இதில் ஏங்க காசு பண்ணோன்னு தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் ரொம்ப நிதானமானவங்க ஓகே ரொம்ப ஒரு அக்கறை உள்ளவங்க ஒரு ஒரு அவங்கள்ட்ட ஒரு எப்பவுமே அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தாய்மைன்னு சொல்லுவோம்ல கேர் எடுத்துப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட என் வயசு தான் ஆனாலும் அவங்க கேர் எடுக்கிறது பார்த்தா அவங்க பொண்ணு எப்படி பார்த்துப்பாங்களோ அதை மாதிரியே பார்த்துப்பாங்க ஓகே கேட்குறதே ரொம்ப கனிவாக இருக்கும் அந்த ஒரு குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப அதை நான் நான் ரொம்ப வியந்த ஒரு குணம் அது நைன்டி சிக்ஸ் படிக்க கொடுத்து படித்து முடிச்சுட்டு அப்படி அழுதாங்க அதாவது அவங்க அழுகை நிறுத்தவே முடியல அவங்களால அப்படி கொட்டுது கண்லேந்து தண்ணி அதெல்லாம் பயந்துட்டேன் அந்த மாதிரி ரொம்ப இளகிய குணம் உள்ளவங்க எனக்கு அந்த சைடு இருக்குல்ல ஒருத்தரோட ரியல் கேரக்டரை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டரோட பொருத்தும் போது நமக்கு கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எனக்கு அந்த ஆசை இருந்தது அதனால என்னென்னா இந்த கேரக்டரை எழுதிட்டு ஹேமா அந்த ஹேமா கேரக்டரை எழுதிட்டு அதை வந்து இவங்கள மாதிரி ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் இவங்க கிடையாது ஓகே நைன்டி சிக்ஸில் நடிச்சுட்டாங்க இவங்க வேண்டாம் ஓகே ஆனால் டிடி மேம் மாதிரி ஒருத்தங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லி தான் கோ டேரக்டர்கிட்ட சொன்னது அவனும் தேடுறான் நானும் தேடுறேன் என்னென்னமோ பண்ணுறோம் ஏதோ ஒன்று குறையாகவே இருக்குது பத்தலை ஓகே சரியாக வரலை இத்தனைக்கு நாங்கள் பார்த்த எல்லாமே நல்ல நடிகைகள் தான் ஆனால் ஏதோ ஒன்று இடிச்சிக்கிட்டே இருந்தது இன்னொன்று அரவிந்த் சாருக்கு பேராக இருக்கணும் கரெக்ட் அரவிந்த் சார்ங்கிறத விட அருள்மொழிக்கு மனைவியாக அவங்க அங்கே இருக்கணும் ஸோ அது என்னவாக இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இடிக்குது வரல சரியாக கடைசியில் வேறு வழி இல்லாமல் நாங்களே அந்த தோல்வியை தழுவி கடைசியில் சரி நீங்களே வாங்க அப்படின்னு அப்போ சொன்னாங்க என்ன சார் ஏதோ அப்படி இருக்கு இல்லைங்க பரவாயில்ல நாங்களே நாங்கள் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்களே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதை நம்பலை ஏன் நம்பலைன்னா அரவிந்த் சுவாமிக்கு ஜோடி அது என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இப்படி பல தடவை என்ன கூப்பிட்டுருக்காங்க ஹீரோஸ்க்கு பேரா நடிக்க ஓகே ஆனால் கடைசியில் பார்த்தா மாற்றிடுவாங்க ஏன்னா நான் காமெடி ரோல்ஸ் நடித்ததுனால என்ன மாற்றிடுவாங்க அதனால நான் இதில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல கடைசியாக ஓகேன்னா சொல்லுங்கன்னு ஒன்று அப்புறம் டூடியில் போய் நான் ராஜசேகர் சார் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார் அவங்க சொல்லி அவங்க நம்பல அப்புறம் சொன்னேன் இதுக்காக நான் அரவிந்த் சார் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல வைக்க முடியாது அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி இவங்க நடிக்கிறாங்கன்னா ஓகே அப்படின்ட்டாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க நம்பிக்கை வந்து ஓஹோ அப்போ நம்ம உண்மையாகவே நடிக்கிறோமா பார்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க 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 ஹீரோயின் மெட்டீரியல் தான் அவங்க அது அவங்களுடைய கால சூழல் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் காமெடியில் அப்படியே வந்துருச்சு அவங்க அதில் நல்லா ஸ்கோர் பண்ணவும் செஞ்சுட்டாங்க அதனால அது போயிடுச்சு அவங்களுக்கு ஓகே பட் இஸ் அது அட்லீஸ்ட் எனக்கு நைன்டி சிக்ஸ்லையும் இதுலேயும் ஓரளவுக்கு என்னால் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு சூப்பர் ஸோ அதே மாதிரி ஸ்ரீதேவி அவங்களோட கேரக்டர் ஸோ எங்கே ஏன் படம் பண்ண மாட்றாங்கன்னு நினச்ச சில ஹீரோயின்களில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப கேப் ஆகிருச்சு ஸோ அவங்களும் கமிட் பண்ணதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அம்மா அவங்க நடிக்கலை நடுவில் ஏதோ ஒரு பிரேக் ஆயிடுச்சு எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஓகே எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் பேர் சொல்ல தெரில டே அது ஒரு படத்தில் அந்த பொண்ணு டிஎஸ் ஒட்டிகிட்டு வருங்களடா முறைச்சிட்டே வருவாங்களாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அதை சொல்கிறாங்க நான் சொல்றேன் இது இந்த பொண்ணு அவங்க ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த பொண்ண நீ ஏன் பேசி பார்க்கலாமே எங்க அம்மா கதை தெரியும் ஓகே அந்த அவங்களதான் இது பண்ணி அப்படியா நல்லா நடிச்சிருக்குண்டா அந்த பொண்ணு நடிக்க சொல்லு கிராமத்து இதுக்கெல்லாம் கரெக்டா வரும் அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு பேசுறேன் ஏன் பிரேக் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஏன்னா சொன்ன மாதிரிதான் நீங்க இந்த அவங்க மேடையில பேசும்போதெல்லாம் போதெல்லாம் கேட்டீங்கனாலே தெரியும் குழந்த மாதிரியே பேசுவாங்க பயங்கர இன்னசென்ட் ஏன்னா இத்தனை படம் நடித்தவங்களுக்கு இன்னும் அந்த இன்னசென்ஸ் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் பழகிடுவாங்க மேடையில் பேசி பேட்டிலாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பேச்சு வர ஆரம்பிச்சு அவங்க இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க ஒரு ஒரு அன்டஸ்ட் குவாலிட்டி இருக்கு அவங்கள்ட்ட அப்படியே தான் இருக்காங்க அந்த ஊர்லேருந்து வந்திருப்பாங்கல்ல அப்படியே அப்படியே தான் இருக்காங்க அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு அவங்க முகம் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் நடிகைன்னு சொல்ல முடியாது ஊரில் இருக்கிற ஒரு அழகான பொண்ணுன்னு வேணாம் சொல்லலாம் அப்படிதான் தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க எனக்கு அதுக்கு வேணும் ஆக்சுவலா நான் அவங்கள முதல்ல வந்து அந்த அப்ப அவங்களுக்கு பண்ண முடியல ஆக்சுவலா ஏதோ டேட் ஒத்து வரல ஏதோ வரல இல்ல சார் ஏதோ வேற ஒர்க் இருக்கு சரி பரவாயில்லமா அப்படின்னாச்சு மனசு கேட்கல இவங்க நடிக்கவும் மாட்டேங்கிறாங்க எந்த படமும் நடிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அவைலபிளாவா இல்ல திரும்ப போய் இந்த கேரக்டர் கேட்டேன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அகைன் ரெண்டு மூணு சீன் தான்மா ஆனால் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டோன்னே அவங்க படித்து பார்த்துட்டு சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனால் வந்து சீன்லாம் சொல்லும் போதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏன்னா அவங்க அவங்களோட என்ன சொல் தாய்மொழி வந்து தெலுங்கு ஓகே அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியுதா இல்லையான்னு நமக்கு தெரியல ஒரு மாதிரி அரைக்குறையாக தலையாட்டுவாங்க நடிக்கும் போது தான் தெரிஞ்சது சொன்ன ஒவ்வொன்றும் தெளிவாக புரிஞ்சிருக்கு அதை கரெக்டாக இன்மோட் பண்ணுறாங்க ஓகே கரெக்டாக வருது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு நீங்கள் எதுக்குமா நீங்கள் பிரேக் எடுத்தீங்க முதல்ல நல்லா நடிக்கிறீங்க நல்லா வரைக்கும் நீங்க ஏன் பிரேக்னா பிரேக்லாம் எடுக்கல சார் அவர் அப்படிதான் நல்ல கதைகள் வரல அதனால நானும் பண்ணல நாங்கள் தயவுசெய்து இனிமேல் அவ்வளோலாம் பண்ணாதீங்க லைக் உங்க மேலே ஈஸியாக ஒரு கேரக்டர் வந்து நாங்களால் பொருத்தி பார்க்க முடியும் அந்த மாதிரி இப்போ நம்ம நம்ம ஊர்க்கார பொண்ணு அப்படின்னு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அதனால பிரேக்லாம் எடுக்காதீங்க தொடர்ந்து நடிங்க அப்படின்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம் அவங்க இந்த கேரக்டருக்குள்ளே வந்து சோ ஸோ சோ இப்போ இந்த லீவ் கேரக்டர்ஸ்குள்ள வரலாம் எனக்கு என்ன பிரமிப்பா இருந்ததுன்னா ரெண்டு பசங்க பேசுற விஷயத்த எப்படி இவ்வளவு தூரம் சூப்பராக ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது நைன்டி சிக்ஸ்லயாவது ஒரு பையன் பொண்ணு லவ் நாஸ்டாலஜி ரீயூனியன் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதுல யாருனே தெரியாத ஒருத்தருக்கு யாருனே தெரியாது இவரை பத்தி ஒருத்தருக்கு இவரை பத்தி எல்லாம் தெரியும் ஸோ இந்த முரணை மட்டும் வச்சுக்கிட்டு சூப்பரா ஒரு விஷயத்த வந்து ஹோல்ட் பண்றதுன்றது எழுதும் போது எவ்வளவு சேலஞ்சா இருந்தது இல்ல உங்களுக்கு எப்படி ஃப்ளோவா வந்துருச்சா எழுதும்போது சேலஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை முதல்ல எழுதும் போது நம்ம இதை வந்து மக்கள் ரசிப்பார்களா இங்கே கை தட்டுவார்களா கண் கலங்குவார்களா அப்படி நினச்சி நம்ம எழுதுறது இல்லைல்ல நமக்கு அது நல்லா இருக்கா நமக்கு அது பிடிச்சிருக்கா நம்மளும் அது கண் கலங்க வைக்கலாம் அப்படி நினச்சிட்டு தான் நம்ம எழுதுவோம் அப்படி எழுதும் போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எல்லாத்த விட நம்ம ஊரில் பார்த்துருப்போம் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க காலையில் டீ குடிக்க வந்தவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க திண்ணையில உட்காந்து பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு பாட்டிங்க கிழவிங்க உட்காந்து பேசுவாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிறத கேட்கறதுக்கு இன்னும் நாலு பேர் வந்து பக்கத்துல உட்காருவாங்க லேடிஸே வந்து உட்காந்து தலை செய்விகிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க கீரா அஞ்சிக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பூ கட்டிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஈவன் ஆஃபீஸ்லையோ இல்லை வேற எங்க ஆத்தங்கரைலாம் நீங்க பார்த்துருக்கோம் பேசிகிட்டு இருப்பாங்க நேரம் போறதே தெரியாது அது மாதிரி அந்த உரையாடல்ங்கிற விஷயம் இருக்குல்ல அதில் வர்ற சுவாரஸ்யம்ங்கிறது ரொம்ப இது ஒரு டாபிக் பிடிச்சி இன்னொரு டாபிக் போய் அங்கேருந்து போய் சந்தோஷமாக பேசி சோகமாக பேசி கோபமாக பேசி சண்டை வந்து சமாதானமாகி அப்படியே ஒன்றா கிளம்பி போவாங்க இது எவ்வளவோ பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு உரையாடல் இருக்குல்ல எந்த ஒரு ஒரு திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு திட்டமும் இல்லாத ஒரு உரையாடல் இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது இதில் ஒரு அழகு இருக்குது இதில் அவ்வளோ உண்மை வெளியில் வரும் நம்ம அவ்வளோ நமக்குள்ள ஒரு மனமாற்றம்லாம் அது ஏற்படும் எனக்கு இப்படி ஆரம்பித்தது தான் அது ஒரு திண்ணை பேச்சு மாதிரி ஆரம்பித்தது தான் இந்த கதை எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் ஊர்ல நிறைய நான் அதை நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப அவ்வளோ நம்ம கற்றுக்க முடியும் அவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரை புரிஞ்சிக்கவே முடியும் முதல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால அது இன்னொன்று நான் புத்தகமாக படிக்க கொடுத்தப்ப அவ்வளோ இது வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த விஜய் சேதுபதி மாதிரி கிட்டத்தட்ட அப்போ அவர் அவரு எத்தனை ஒரு நாற்பது படம் நடிச்சுட்டாரு அவரு படிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாயி ஐயா அந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாதீங்க படமா ஆயிடுங்க இது மூவி மெட்டீரியல் இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க தான் டின்னர் ஓகே இது பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமா அனுப்பி வச்சாரு அவருக்கு பிடிக்குது ஒரு நடிகருக்கே பிடிக்குது ஏன்னா அவங்கன்னா ஒரு சினிமாவா யோசிப்பாங்கல்ல ஐயோ இது சினிமா அவர் சொல்றாரு இது சினிமாவா தான் இது ஒர்க் ஆகும் நீங்க புக்கா எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு அப்படிங்கறப்ப நமக்கு நம்பிக்கை வந்துரும்ல அதுதான் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது ரெண்டு அது ஒரு புக்கா மட்டும் நான் எனக்கு அது புக்க பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பாப்போம்னு தான் தோணுச்சு புக்கு என்ன பேர் வச்சிருப்பீங்க மையலகம் மெயிலன் இதுக்கு வேற அதுக்கு வேற எல்லாம் கிடையாது மெயலகன்

அப்படின்னு இல்லாம சரி போற வரைக்கும் போலாம் அப்படின்றத கான்வெர்சேஷன் இருக்கும் ரைட்டிங் அப்படிதான் இருந்துச்சா இல்ல ஒரு ஸ்டார்டிங் மிட் அப்படி எதுவும் இருந்ததா நான் வளர்ந்தது தஞ்சாவூர்ல அங்க வந்து காவிரி ஆறு ஓடும் அது வெண்ணாறு வெட்டாறு மாமணியாறு கோரையாருன்னு அது பிரியும் பல விதமா அது போற போக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அது நினைச்சா ஒரு ஆறு நேரம் அப்படி அது இப்படி போவோம் அப்படி போவோம் இப்படி போவோம் ஒரு இடத்துல அகண்டு போகும் குறுகி போகும் போய் கடல்ல சேரும் கடல்ல என்னமோ கச்சாமிச்சான் சேரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதோட போக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு இமோஷன் எப்படி போகுங்கறத நீங்க ரொம்ப திட்டமிட்டீங்கனாலே அது கொஞ்சம் அதுல ஒரு செயற்கைத்த நம்ம ஓகே நம்ம வந்து இப்ப நம்ம சொல்றோம் ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்குன்னு சொல்லுவோம் அதுதான் அது ஒரு விஷயத்த கட்டமைச்சு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது அது இப்ப நான் வந்து இங்க இந்த இடத்துக்கு நான் கிளம்பி தான் என்னால் சுவாரஸ்யமாக சொல்ல முடியும் ஓகே அதை வந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் வந்து அதை ஒரு மாதிரி கெத்தாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா அது உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிச்சிடும் ஓகே ஆனால் சாதாரண கிளம்பி வந்திருப்பேன் வெளில வந்திருப்பேன் வரும்போது என் கால் கிட்ட வந்து ஒரு நாலு புண்ணு வந்து விளையாடிருக்கும் ஐயோ டைம் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதுங்களோட விளையாடிட்டு கிளம்பும்போது அது ஏறி சீட்டு மேலே உட்காரோம் அதுங்களுக்கு மட்டும் வெளில வந்தவொடனே ஒன்று நடந்திருக்கும் சிக்னலில் ஒன்று நடந்திருக்கும்

ஸோ அதே மாதிரி அஹ் அரவிந்த் சாமி சார் வந்து தங்கச்சிக்கு கீழே உட்காந்து கொலுசு மாட்டுற சீன் வந்து பயங்கர எமோஷனலா கனெக்ட் ஆச்சு நிறைய பேருக்கு எனக்கும் ரொம்ப இதுவா இருந்தது ஏன்னா அரவிந்த் சாமி சார அப்படி வாங்க அப்படின்னு நம்ம பார்த்ததே கிடையாது இன்னொன்னு முன்னாடி செட் பண்ணிட்டீங்க அவர் எமோஷன் ஆக போறாரு எமோஷன் ஆக போறாருன்ற ஒரு இதுல கரெக்டா நீங்க செட் பண்ணி வந்துட்டீங்க கொலுசை மாட்டி விடுந்த அவங்க தங்கச்சி போனா கேரக்டர் சொன்னோனே தரையில மனுஷன் உட்காந்து அந்த கொலுசை அப்படி கழட்டி கொடுத்துட்டு இந்த கொலுசை மாட்டி விடுற சீன் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது அந்த சீக்வன்ஸ் தங்கச்சிக்கும் அவருக்குமான அந்த சீக்ஸ் ரொம்ப லிமிடெடான இடம் தான் அதுலேயே அந்த எவ்ளோ பாசமா இருக்காங்கன்றது கம்மியாயிருச்சு சோ அந்த ஒரு விஷயம் இந்த சீனை நீங்க அவர்கிட்ட கிட்ட சொல்லும் போது அவர் என்ன கீழ உட்கார்றது அப்படி நான் சொல்ல வரல இதோட எமோஷனை கடத்துறதுக்கு சொல்றேன் முதல்ல அவர் ஒரு தரோ ப்ரொஃபஷனல் அவர் கீழ உட்காரு அதெல்லாம் அவருகிட்ட அதெல்லாம் அவர் அவர் நடிகர் அவர் அதுல வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாரு அவரை நம்ம தொலை பண்ணாம இருந்தாலே போதும் அவ்வளோவா அது அந்த ஒரு இது இன்னொன்று அவர் வாசிக்க தான் செஞ்சார் அந்த சீனை சொல்லலை ஓகே ரெண்டு பேருமே ரெண்டு பேரில் எல்லாருமே வந்து வாசிக்க தான் ஏன்னா அப்போ வந்து ஏன்னா இது நிறைய கான்வர்சேஷன் ஓரியண்டட் சீனுங்கிறதுனால நரேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது எனக்கு நைன்டி சிக்ஸ் நரேட் பண்ணேன் இது நரேட் பண்ண முடியல அதனால் படிக்க தான் கொடுத்தேன் ஆனால் இந்த சீனோட உண்மையான கதை என்னென்னா இந்த சீன் நிறைய பேர் பிடிக்கல எழுதின டைம் படிக்கும் போது எதனாலேயோ இது கொஞ்சம் ஓவராக இருக்குது ஓகே ஓவரா சென்டிமெண்ட்டை புழிகிற மாதிரி இருக்குது அதனால் இது வேண்டாம் அப்படின்னு நிறைய நிறைய நண்பர்கள் சொன்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச படித்தது இருபத்தஞ்சு பேர்னா ஒரு பத்து பேர் சொன்னாங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோ கொஞ்சம் மீட்டர் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஏன்னா அவங்க நேச்சுரலாகவே இமேஜின் பண்ணது அவங்களோடைய கற்பனையில் அது கொஞ்சம் தூக்கலாகவே வந்துருச்சு அதுலேயும் இந்த படத்துக்கு சப்டைட்டில் பண்ண ஆர்த்திங்கிற என்னோட ஃப்ரெண்ட் அவங்க அவங்கெல்லாம் சண்டையே போட்டாங்க இது முதல்ல இந்த சீனை தூக்கு இது வேண்டே வேண்டாம் இது ஓவராக இருக்குது இது இது வேண்டாம் இது நீ வைக்காத அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நின்னாங்க நான் சொல்ல ஷூட்டிங் போகிற வரைக்கும் நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எது நீங்கள் யோசிக்கிறதே கொஞ்சம் ஓவராக யோசிக்கிறீங்க இது படத்தில் வரும்போது நான் நினைக்கிற மாதிரி வரும் இது ஸோ அதனால் நீங்கள் அதை அதை நான் பார்த்தே அவங்களுக்கு சொல்ல முடியாது எழுதி உங்களுக்கு புரியல பட் அதை நான் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் படமாக வரும்போது உங்களுக்கு புரியும் உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம நினச்ச மாதிரி வரல அவன் என்னமோ சொன்னான் அது புரியல ஆனால் அவன் இதை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்கு பெரியது ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த சீன் எழுதும் போது அருள் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த இது உடையும் அந்த இறுக்கம் உடையும் அது மேஜரா உடையிறது அந்த சீன்ல தான் அந்த சீன்ல ஏன் உடையுதுன்னா அவர் வந்து யார் பார்வையிலையும் ரொம்ப படக்கூடாது ரொம்ப நேரம் நிக்க கூடாது டக்குன்னு கிளம்பிடணும் ஒரு மறைவா ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறாரு ஆனா அவர் மேடையில வரும்போது தங்கச்சி வந்து யாரை பத்தியும் கவலைப்படாமல் நிற்க வச்சிடும் சோ இப்ப எல்லா பார்வையும் அவர் தான் இருக்கும் தங்கச்சி மேல கூட இருக்காது ஏன்னா யாருந்தா என்ன எதுக்கு இப்படி நிக்க வச்சு நம்மளெல்லாம் வேற வெயிட் பண்ண வைக்கிறாங்க அடுத்த வரிசையில நிக்கிறவங்க ஒரு மாதிரி பண்ணும்போது பயங்கர தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்ப திணறுவாரு அவர் ஆனா திணறி அவரே அதுல இருந்து மீண்டும் வருவார் கிட்டத்தட்ட அவர் தங்கச்சி மாதிரி மாறுவார் ஓகே யார பத்தியும் கவலைப்படாம அவங்க அதெல்லாம் பிரிச்சு பாக்குறதுல அதுக்குள்ள போயிடுவாரு அவருடைய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த அன்பான அருள் மொழி வெளியில வர ஆரம்பிக்கிறது அப்பதான் வந்து அதுக்கப்புறமா அத ஒண்ணு ஒன்னா எடுத்து மாட்டி விட்டு அப்புறம் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அங்க யாருமே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் அவர் தங்கச்சி தான் இருக்காங்க அந்த மனநிலைக்கு போவார் கிட்டத்தட்ட ஷார்ட்ஸும் அது மாதிரி தான் இருக்கும் கரெக்ட் அந்த ஆரம்பிச்சோம் அந்த இசையாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேர் தான் அங்கே இருக்காங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க ஆனா அந்த அன்பு பரிமாற்றத்தை ஊரே பார்த்துட்டு இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா கொஞ்சம் இளகிருள்ள மனசு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் மெய் இலகன் கையில் அப்புறம் ஓகே இப்ப இந்த கேள்வி கொஞ்சம் ஓவர் டோஸா கூட இருக்கலாம் பாக்குறவங்களுக்கு என்னன்னா நீங்க அரவிந்த் சாமி சார் வந்து அருள்மொழி கேரக்டர் வந்து கொலுசு மாட்டி விடும் போது கேமரா வந்து கீழே இருக்கும் அவரு உக்காடுறத தான் நீங்க ஆமா ஷார்ட் வச்சிருந்துருப்பீங்க அவர் எப்படி வேணாலும் உட்காந்துருக்கலாம் கொலுசு மாட்டி விட்டு தானே சும்மா ஒரு கொக்கோ விளையாடுற மாதிரி கூட அப்படி ஒன்று உட்காந்து ஒன்னு பயிர்ந்துக்கலாம் தரையில உட்காந்து நல்லவே கம்ஃபர்டபுளா உட்காந்து காலை தூக்கி தொடல வச்சு இந்த ஷார்ட் வச்சதுக்கான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுதான் சி இப்ப ஒருத்தர் மேல நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும்ல அது வெளிப்படும் போது நம்ம வந்து சுத்தி எதை பத்தியும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஒரு ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல இருந்து கூட பண்ணலாம் அது எப்படின்னா சீக்கிரம் முடிச்சிட்டு போறதுக்கான ஒரு இது அது அப்படி கிடையாது என் தங்கையோட திருமணம் அவ காலை எடுத்து நான் என் மடியில வச்சு அப்படிதான் நான் அதை மாட்டி விடுவேன் அந்த கால வருடி அப்படிதான் அந்த குழந்தையா இருக்கும் போது செஞ்சிருப்போம்ல அந்த குழந்தைக்கு அந்த கொலுசு போட தெரிஞ்சிருக்காது அப்ப போட்டு விட்டுருப்போம்ல அது இங்க ரிப்பீட் ஆகும் அப்படி பண்ணணும் அதை வந்து தூக்கி மடியில வச்சு பண்ணுவோம்ல அது நடக்கணும் அவங்க அதனாலதான் நல்லா உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து அதை செய்யணும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது தயக்கம் அவருடைய அது வரைக்கும் இருந்த தயக்கம் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது ரொம்ப இதாக தான் பண்ணுவாரு வேணா கார்த்தி சாரோட கேரக்டரு ஆஹ் அவரோட பிலிமோகிராஃபில அவருக்கு அவருக்கு இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா அவரால் ஒரு ஒரு சிறுத்த ரத்னவேல் பாண்டியன் மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷனும் பண்ணிட முடியும் பருத்திவரன் மாதிரி ரூரலாவும் ஒன்னு பண்ண முடியும் நான் மாதிரி சிட்டில இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பையனை ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும் கிராமத்துல இப்ப கடைக்குட்டி சிங்கம் மாதிரியோ இது மாதிரியோ கொம்பன் மாதிரியோட வில்லேஜ்ல இருக்க ஆளு ரெப்ரசன்ட் பண்ணிட முடியும் எல்லாத்துலயும் அவர் வந்து பக்காவை பொருந்திருவாரு இன்னசென்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கேரக்டர்லயுமே அவருக்குள்ள இருக்கும் ஒரு ஆக்சன் படம் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு இன்னசென்ட் ரத்தமேல் இருக்கும் ஆனா இது கம்ப்ளீட் அவருக்கும் போது படிச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அவர் சொன்னது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நான் ஒரு பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமா நான் எடுத்துக்கிறேன் அதாவது மேலகனுக்கு எனக்கு கிடைச்ச முதல் அவார்டு தான் அது ஆனால் கேட்கும் போது அப்படி தெரியாது படிச்சுட்டு ஏன்னா அவர் அவரே ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்தா அது இது அவருக்கு இருபத்தி ஏழாவது கண்டிப்பாக ஒரு ஒரு அவர் இதில் வந்து அவர் அவருக்கு இதை ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் ஓகே இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இல்லை இதில் எனக்கு புரியல ஏதோன்னு சொன்னா எனக்கு இது படித்தப்புறம் எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலைங்க எனக்கு அது சரியாக தப்பான்னு கூட தெரில எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலை எப்படி எழுதுனீங்க இதை அப்படின்னாரு எனக்கு அது வந்து பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்துச்சு சொல்ல போனால் அது ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருச்சு ஆ இந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் நாம் ரொம்ப மதிக்கிற நம்ம ரொம்ப விரும்புகிற ஒரு நடிகர் இவர் தான் நடிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் இவர்கிட்ட இந்த ஒரு பேரை சம்பாரிச்சிட்டோம் இதை தக்க வைக்கணும் இவருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அன்றைக்கே ஏறிடுச்சு இவர் வந்து எங்கேயுமே இந்த படத்தில் இவர் வருத்தப்படுற மாதிரியோ இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது இவரை பாத்திரமா பார்த்துக்கலாம் கரெக்டாக இந்த படத்தை முடிச்சு இவருக்கு ஒரு ஒரு ஹி ஒரு ஹிட்ன்னு சொல்லுவோம்ல ஒரு இதை கொடுத்துடணும் நம்ம இவங்களுக்கு அப்படின்னு தான் அப்போவே எனக்கு நான் மைண்ட்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன் அதை நான் நினைக்கிற ஆள் கிடையாது இந்த படம் ஹிட் ஆகணும் ஓடணும் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் நல்ல படம் எடுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் இது எல்லாத்தையும் இவருக்கு கொடுத்துடணும் ஓகே அப்படின்னு எனக்கு அப்போவே தோணிடுச்சு இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பயங்கர இன்னசென்ஸ் அவர்கிட்ட இருக்கு அவர் என்ன ஆக்ட் சர்தார் மாதிரி ஆக்ஷன் படத்துல ஒரு சீன் நடிச்சிருப்பாரு வந்தியத்தேவனே வந்து பயங்கர நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும் வந்தியத்தேவன வீரன் சம்ப சாமர்த்தியசாலி புத்திசாலின்னு இருக்கும் ஆனா அதுக்குள்ள இருக்க இன்னசென்ட் வந்து சூப்பரா அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு ஒண்ணு இல்ல அந்த ஒரு பிஎஸ் ஸ்டூர்லன்னு நினைக்கிறேன் அப்படி இறங்கி போகும்போது அப்படி நான் நாலு பொண்ணுங்க போகும் போகும்போது அப்படியே சிரிப்பாரு ஆக்சுவலா அது வந்து நான் லோக்கலா சொல்லணும்னா சைட் அடிக்கிறது அதுல ஒரு இன்னசென்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சு அப்படி சிரிப்பார் ஒரு மாதிரி ஜெயராம் சார் பக்கத்துல ஏதோ சொல்லிட்டே வருவாரு நானும் தேட்டர்ல அப்படி நான் இல்ல தேட்டரே சிரிச்சு சும்மா அப்படி ஒரு சிரிச்சதுதான் அது அவரால் அது இயல்பா அதை செய்ய முடியும் ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பெருசா பேசலாம் நான் பார்த்ததே கிடையாது வருவாரு பெருசா அடிபாடி லைட்டா சிரிப்பாரு அவர் போய் ஓகே இதுக்கு ரெடி ஆயிடுவார் ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவார் அதனால நாங்க ரொம்ப அவர்கிட்ட எல்லாம் பேசி அதெல்லாம் பண்ணது கிடையாது ஆனால் அப்படி படம் முடிய முடிய முடியதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவோம் ஃபோனில் பேசுவோம் அப்போ தான் உண்மையாகவே எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சது பர்ஸ்னலாக அது வரைக்கும் எனக்கு தெரியாது அவரை பற்றி எனக்கு ரொம்ப எனக்கு இப்போ கார்த்தி சார் என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்டால் அமைதியா இருப்பார் தான் எனக்கு சொல்ல வரும் அவர் நல்லா பேசக்கூடியவர் ஓகே நல்லா பேசுவார் சிவகுமார் சார் எப்படி நிறைய பேசுறாங்களோ அது மாதிரி நல்லா பேசக்கூடியவர் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவர் ஒரு பெரிய நாலேஜபிள் பேசுவேன் ஆனால் பேசி நான் பார்த்ததே கிடையாது அரவிந்த் சாரோட பேசிட்டு இருப்பேன் ஓகே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டேக் முடிஞ்சிடா ஃப்ரீயா இருப்பாங்க அங்க பேசுவாங்க நான் பாத்திருக்கேன் பட் எங்கள்கிட்ட ரொம்பலாம் பேசுனது கிடையாது போக போக தான் தெரிஞ்சுது அந்த இன்னசென்ஸ் அவர்ட்ட இருக்கு நிறைய பேசுறாங்க கேட்டா நிறைய விஷயம் முன்னாடி நடிச்ச படங்கள்ல பேசுறது சின்ன வயசில் நடந்தது அவங்களுக்கு எப்படி சைக்கிள் வந்து நிறையா பேச ஆரம்பிச்சோம் தான் தெரியுது அது இருக்குது அது உள்ளுக்குள்ளேயே அந்த இன்னசென்ஸ் இருக்குது அதனால் அது வந்து அவரே நினச்சாலும் தடுக்க முடியாமல் அது வந்துடுது அது பெர்ஃபார்மன்ஸில் அது வந்துடுது அண்ட் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன் ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப அப்படி ஓவர்லாம் ஆயிட மாட்டார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் ரொம்ப அதை எப்படி அணுகணுமோ அதை ப்ராக்டிக்கலாகவே தான் அதை அணுகுவார் இவர் தான் இவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக நடிக்கிறாரான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை அவ்வளோ சூப்பராக நடிச்சிருவார் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வியும் கேட்பார் இந்த ரெண்டுமே உண்டு இந்த பேலன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னார் அவரோட கோவமே ரசிக்க முடியும் சில நானே ஒரு சில பேட்டிகளில் பார்த்துருக்கேன் நியாயமாக கோவப்படுவார் அவரோட கோவத்தை வந்து சா என்ன அழகாக அந்த மனுஷன் கோவப்படுறாருங்கிற மாதிரி தான் இருக்கும் ஐயோ கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது அதனால் இட்ஸ் வெரி ட்ரூ வேறு ஒன்றுமே கிடையாது சூப்பர் சூப்பர் இன்னொன்று ரெண்டு படம் பார்க்கும்போது இப்போது அந்த ட்ரிம் வெர்ஷன் பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இவர் யார் நீங்கள் சொல்கிற மாதிரி இவரோட பேர் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரியான சூழல் இல்லை இவருக்கு ஆனால் இவர் யார் என்னன்றது முன்னாடியே தெரியும் ஏன் இவ்வளோ மேல இவ்வளோ அன்பா இருக்காருன்றது தெரியணும் அப்படின்றத என்ன புரிஞ்சு முடிஞ்சது ஆனால் படமா பார்க்கும்போதும் சரி இதுவா போது நமக்கு வந்து சொகு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்டால் அவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு ஏன் இவர் வந்து காத்திருக்கணும் இது ஏன் இவ்ளோ உள்ள போட்டு பையனை எடுத்துக்கணும் அவருக்கு ஃபோன் பண்ணா யார் என்ன ஏதுன்னு இவ்வளவு டீடைல் அவரே சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்தது ஆனா மண்டபத்துல இத அது ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மாமா இவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அவர் கேட்கல அது ஏன்னா இப்ப நீங்க ஒருத்தர் பேர் தெரிலன்னா நீங்க எப்படி கேப்பீங்க சாரி பேர் மறந்துடுச்சு யாருன்னு கே ஆனா நீங்க ஒருத்தர் இருந்து அவ்வளவு அன்ப நீங்க ஏன்னா நீங்க அவங்க இருக்க போறோங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது இல்ல நீங்க உங்க கேள்வியை முடிச்சிட்டீங்களா முடிஞ்சு 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 ஸோ ஒரு மண்டபத்துக்கு வரோம் ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கார் சொல்ல போனால் தொல்லையாக இருக்கார் சரி இந்த மூணு மூணு மணி நேரம் இருக்க போகிறேன் கிளம்ப போகிறேன் இவர் பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோங்கிறதா அருள்மொழியோட மனநிலை ரெண்டு மூணு தடவை கேட்க முயற்சி பண்ணுறாரு ஆமாம் அதுக்குள்ளே வந்தோடனே சரி விட்டுரும் இதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ண தேவையில்லைன்னு மாட்ட போகிறோம்னு தெரியாது மாட்டிட்டார் சரி மாட்டோனோடனே அவர் என்ன நினச்சிப்பார் போகிறோம் குளிக்கிறோம் படுத்து தூங்குறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் கிளம்புறோம் ஆனால் இவர்கிட்ட இருந்து இவ்வளோ அன்பு வந்துக்கிட்டே இருக்குது பேர் தெரியலங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் இவர்கிட்ட அன்பு வந்துக்கிட்டே இருக்குது வர 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 ஏன் வருதுன்னு தெரியுது அது மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் இவ்வளவு அன்பா ஒருத்தன் இருக்க முடியுமா தங்க்கிட்ட மட்டும் அது வேற விஷயம் எல்லாருக்கிட்டேயும் இந்த மனுஷன் இப்படி இருக்கும் இருக்கான் அன்பா அன்பாக இருக்கான் நம்மளும் இப்படி இருந்தோம் சோ கிட்டத்தட்ட ஒரு தன்னை அறிதல் அங்க நடக்குது இதெல்லாம் நடக்குது கடைசியிலேயும் என்ன சொல்றாரு ஒன் பேரை தான் என் பிள்ளைக்கு வைக்க போறேன்னு சொல்றாரு போறதுக்கு முன்னாடி பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்கிறான் உன்னாலதான் உன்னால தான் என் குடும்பம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு இவ்வளவுலாம் சொன்ன மனுஷன்ட்டு இப்போ போய் நான் வந்து பேர் தெரியலன்னு சொன்னேன்னா நீ யாருன்னே தெரியலன்னு சொன்னா மனசு உடஞ்சிரும் ஆனால் அருள்மொழி வந்து இதுலேருந்து தப்பிக்க நினைக்கிற மனுஷன் கிடையாது அது வந்து ஒரு சராசரியாக ஒருத்தம் பண்ணுற ஒரு விஷயம் அருள்மொழி அப்படி கிடையாது அவன் இதுலேருந்து தப்பிக்கிறத விட என்ன கிடையாது இதை நான் எதிர்கொள்ள வேண்டும் உங்ககிட்ட நான் வந்து இதை என்னுடைய குற்றத்தை நான் ஒத்துக்கணும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் நீ என்னை மன்னிக்கணும் இந்த மனநிலை இருக்கிற ஒரு மனுஷன் அவன் வந்து ஷார்ட்கட்டில் ஒரு குறுக்கு வழியில் போய் சொக்குமாட்டை கேட்குறதோ இல்லை சித்தப்பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த புத்திசாலி தானே அறிவு அருள்மொழிக்கு இருக்காதா இது நம்ம சொல்லி கொடுக்கணுமா அவனுக்கு தேவையே இல்லை அவனுக்கு அதெல்லாம் தெரியும் ஏன் அருள்மொழி செய்யலை அவர் ஏன் அருள்மொழி அப்படின்னா அதான் சொல்லுவார் இதை இப்பவாது என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கிட்டேயே திரும்பி கேட்க ஏன்னா அதுதான் நீ என்னை மன்னிக்கிறது நீ மன்னித்து நீ யாரு நீ சொல்லணும் அதுதான் எனக்கு நீ கொடுக்குற மன்னிப்பு இல்லைன்னா அது கொடுக்கற தண்டனை ஆயிரும் இவர் வேற எங்கேயாவது கேட்டால் அது இன்னொரு ஒரு பெரிய குற்ற உணர்வுக்குள்ள அவர் தள்ளிடும் ஸோ இது வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதோ புத்திசாலித்தனமோ இது கிடையாது இது குறுக்கோல போற ஒரு இதுவே கிடையாது இது வந்து ரெண்டு மனசு சார்ந்த விஷயம் இது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் இது நம்ம அவர் அவர் செய்யவும் செய்றாரு ஆனா என்னன்னா அதை எதிர்கொள்றதுல அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு ஏன்னா நான் ஒரு நேர்மையான ஆளு நான் இந்த தப்பை செஞ்சுட்டேனேங்கிறத அவரை கொள்ளுது புரியுது அதை பார்த்து தாங்க முடியாம தான் மகள் வந்து ஐயோ நம்ம அப்பா அப்படிப்பட்ட அவர் கிடையாது இப்படி கஷ்டப்படுறாருங்கறதுனால தான் அடிச்சிருந்தா கூட பிடிச்சிருதை அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துறாரு நீ ஏன் பண்ண மாட்டேன் இந்தா நானே கொடுத்துறேன்னு சொல்லி பண்ண வைக்கிறது அது உடனே அவர் எதிர்கொள்ற சூப்பர் அங்கேயும் அவர் வந்து தயங்கலை நான் சொல்ல வரத முதல்ல என்ன சொல்ல சொல்ல சொல்லி தான் கடைசியில் பட்டுன்னு போட்டு ஓடப்பாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது பல நேரம் நமக்கு பிடித்தமானவர்கள்ட்ட ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுதான் நம்ம ட்ரிம் போர்ஷன் நீங்கள் இன்னொரு இன்டர்வியோ சொல்லியிருந்தீங்க அந்த நம்ம இப்ப ட்ரிம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அது வந்து இப்ப சூர்யா சார்ல இருந்து எல்லாருமே வந்து ஏன் ட்ரிம் பண்ணனும்னு கேட்டாங்க ஆனா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி உங்களோட தான் அப்படின்னு சொன்னீங்க இந்த ட்ரிம் பண்ணும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் ஏன்னா வெளிய இருந்து ரெஸ்பான்சஸ் வந்து பாசிட்டிவா வருது கொஞ்சம் நெகட்டிவா வருது இந்த விஷயங்கள் மட்டும் இதுல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ன மாதிரிலாம் வருது அது வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா கிரியேட்டர் எடுக்கிற கால் தான் இது வைக்கணுமா வேணாமென்ற முடிவு பண்றேன் சோ ஒரே முடிவு அத எடுத்துடலாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய யோசிச்சிருப்பீங்க அத பத்தி பேசலாம் இது என்னன்னா இது நான் வந்து இதை ஒரு நம்பிக்கையோடு தான் வச்சது இதில் எனக்கு சந்தேகம்லாம் இல்லை என்ன நம்பிக்கைனால் இது ஒரு சாராருக்கு பிடிக்கும் பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்கும் ஒரு சாராருக்கு இது வராது அப்படின்னு தெரியும் காரணம் என்னென்னா ஒரே ரீசன் தான் என்னென்னா ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி நம்ம பேசும்போது ஈவன் வீட்லயே இப்போ நம்ம பேசுகிறோம்னு வச்சுருவாங்க சிலர்லாம் அப்படியே கொஞ்சம் நெளிவாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அதில் ஈடுபட முடியல அதெல்லாம் அவங்க கடந்து போனவங்க அந்த அந்த ஒரு வெளியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறவங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் கசக்கும் அதை வந்து அதை அவங்க அதை தாண்டி போயிடணும்னு நினைப்பாங்க அது வந்து அவங்கள நேரடியாக விமர்சனம் பண்ணுற மாதிரி அவங்க அதை கொஞ்சம் எடுத்துப்பாங்க நீ ஏன் அதில் ஈடுபடாமல் இருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க இதை எடுத்துப்பாங்க அவங்க அதை கடந்து போக தான் செய்வாங்க கடந்து போக முடியாமல் இருப்பாங்க சிலர் உள்ளுக்குள்ளே வருந்துவாங்க சில விஷயங்களை அதை தன்னை ஈடுபடுத்திப்பாங்க அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும் அதுதான் ஆச்சு படத்தை கடத்த வைக்கும் போது ஏன்னா அதனாலதான் அவங்க வந்து அது தன்னை பத்தி பேசாம இது அவருக்கு தேவையில்லை இந்த கதைக்கு அது தேவையில்லை இது அவங்க ரெண்டு பேர் பத்தின படம் தானே நானா சொன்னேன் அது அவங்க ரெண்டு பேர் பத்தின படம் தான் நான் சொல்லலையே நான் சொன்ன கதை வேற நீங்களா அதை அப்படி எடுத்துக்கிறீங்க அது வந்து இல்லை இவர் வந்து அருள்மொழிக்கும் மயகனுக்குமான கதை தானே இதுல எதுக்கு அதை புகுத்துறீங்கிறாங்க புகுத்தலாம் இல்லை அருள் மெயலகன் யாருன்னு நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்முடிவோட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க சிலர்லாம் வந்து நம்ம பேசும்போதே கூட கூட பேசுவாங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க நம்ம கேள்வியை கேட்டு முடிக்கிறது முன்னாடி பதில் சொல்லுவாங்க அந்த செயல் தான் இங்க நடந்துருச்சு மெய்யழகன் வந்து தன்னுடைய சொந்தத்து மேலயோ இல்ல தனக்கு உதவின அத்தான் மேலேயோ இல்ல மனைவி மேலேயோ அந்த வீட்ல இருக்கிற மாடு மேலேயோ இல்ல பாம்பு மேலேயோ மட்டும் பாசமா இருக்கிறவன் கிடையாது அவனுடைய அன்பு வந்து எல்லையற்றது அது ஒரு முடிவெளி அப்படி இருக்கிறதுனாலதான் அவன் மெய்யழகன் அவன் வந்து அவன் வந்து ஒரு விளந்தினா விவரம் இல்லாதவன் கிடையாது அவனுக்கு எல்லா விவரமும் அவனுக்கு தெரியும் அதனாலதான் மனைவிக்கு அந்த வீட்டை அவன் வாங்கி தர்றான் வேலை அவளெல்லாம் காசு கிடையாது இருந்தாலும் அவன் எப்படியோ அதை வாங்கி தரேன் ஏன்னா அவ கஷ்டப்படுறா அவளுக்கு அது வேணும் அங்கே ஒரு ஒரு போராட்டம் நடக்குது அங்கே என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அவன் அங்கே போறான் அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போரில் வந்து அத்தனை பேர் இறந்து போறாங்க அதுக்காக அவன் இங்க வருந்துறான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்மளோட தமிழர்களோட பொற்காலமா வச்சிருந்த ஒரு மன்னனை பத்தி முதல் மன்னன் கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு பேரரசன் அவர் தான் அவரை பத்தி பேசுறான் ஸோ இவ்வளவு விஷயம் தான் அவன் மேயலக முயலகனா மாற முடியும் உங்களுக்கு இது போதும்னு நீங்க நினைக்கிறீங்க அது நான் போதாதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகே அதுதான் ஸோ அதனால இது ஆனா இது வந்து இது கருத்தியல் ரீதியா நம்ம பேசணும் ஆனா ஒரு திரைப்படமா வரும்போது ஏன்னா இதெல்லாம் விரும்பி தானே ஒருத்தர் தயாரிச்சிருக்கிறாரு இது இசையமைச்சிருக்கிறாரு இத்தனை பேர் நடிச்சிருக்கிறாங்க அவங்க அதை விரும்பாமல் செய்யல அவர் ரொம்ப விரும்பி ரசிச்சுதான் நாங்க செஞ்சோம் ஆனா அது வெளியில போகும்போது பலதரப்பட்டவங்களும் அதை பார்க்க போறாங்க அவங்கள நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அதாவது ஒரு 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 இயக்குனராக நான் அவங்கள விமர்சனம் பண்ண முடியாது என்னுடைய மக்களாக நான் அதை பண்ண முடியும் என்னுடைய சக தமிழர்களாக நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போடலாம் சந்தோஷப்படலாம் கட்டி பிடிச்சிக்கலாம் கட்டி உருளலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது வேற அது அது வேறு பட் ஒரு படமாக போகும்போது அது அது வெறும் ஒரு கலை வடிவம் மட்டும் கிடையாது அதற்கு பின்னாடி ஒரு வணிகம் இருக்குது ஒரு வியாபாரம் இருக்குது அது வந்து லாபம் அடைந்தால்தான் இந்த மாதிரி திரைப்படங்களை அவங்க தைரியமாக எடுத்து திருப்பி செய்ய முடியும் ஓகே இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த மாதிரி படங்களை திருப்பி செய்யணும் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது லாபம் வரணும் அதில் அவர் ரொம்ப விரும்பி நடித்தவங்க வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு கதை வரும்போதோ வித்தியாசமாக இன்னொரு கதை வரும்போது இதை நடிக்கலாம் ஐயோ நடித்தோம் நல்லா வந்தது ஆனால் அது அந்த அளவுக்கு போகலையே அப்படின்னு நினச்சிட கூட ஓகே ஸோ அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக சொல்லணும்னா அது வெற்றி அடையணும் வணிக ரீதியாக அது வெற்றி அடையணும் மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் படத்துக்கு வெற்றி சொல்லினு ஒன்றும் கிடையாது அது போய் மக்கள் மனசில் சேர்ந்துருச்சுனாலே அது ஒரு நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு அது பட் இந்த இந்த இதுக்கு வந்து நிறைய பேருக்கு அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது கொஞ்சம் நிலையிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் செவி சாய்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அவ்வளோதானே சரி எடுத்துருவோம் அது டெலிட்டட் சீன்ஸாக வரதான் போகுது வந்துருச்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அது அதனால அது பிரச்சனை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய கருத்தியல் போய் சேர்ந்துருச்சு மற்றபடி இன்னொரு ஒரு வாரம் இருக்கு அந்த படத்துக்கு அடுத்த பெரிய படங்கள் வர்றதுக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்குன்னு நமக்கு முழுமையாக கவனம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு கசப்பான முடிவு தான் அது இல்லைன்னு சொல்லலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது எடுக்க வேண்டியிருச்சு அது 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 தியாகம்னு நினச்சாலும் சரி காம்ப்ரமைஸுன்னு நினச்சாலும் சரி செய்வோம் ஒருவேளை அதனால இந்த படம் இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்ததுன்னா நல்லது தானே ட்ரிம் பண்ணி போட்டோம் நிறைய பேர் இப்போ பார்க்க செய்கிறாங்க ஆனால் பயங்கர கண்டன குரல் எழுந்துருச்சு அதா போய் எடுத்தீங்க நாங்கள் ரசிச்சோம் அதை போய் அது இல்லைன்னா மெய்யழகன் முடி முழுமையடையாது அந்த புரிதலும் மக்களுக்கு இருக்குங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்ம ஆடியன்ஸ் ஓகே சோ இதில் வந்து நம்ம ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர நம்ம இது பண்ண முடியாது ரெண்டு பேரையும் தான் நம்ம அரவணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்

உங்களோட உங்களை பத்தி அவங்க சொன்னதுக்கான விஷயமும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல உங்களோட ஃபிலிமோகிராஃபின்றது எப்படி இருக்கு போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் எல்லா ஜார்ந்தும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் இந்த நாஸ்டாலஜி பாலாஜி சார் உங்களை சொன்ன மாதிரி என்ன கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கு அதான் நான் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நான் காவிரியில இருந்து எடுத்துப்பேன் ஓகே அது போற போக்குங்கிறது அது ஒரு இடத்துல வேகமா போகும் ஒரு இடத்துல நுறைச்சிட்டு போகும் ஒரு இடத்துல சத்தமே இல்லாம போகும் ஒரு இடத்துல அகண்டு விரிஞ்சு இருக்கும் ஒரு இடத்துல குறுகி ஒரு ஓடை மாதிரி இருக்கும் ஒரு நேரம் அது போய் கடலில் கலந்துரும் நான் அதை அதை என்னோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு அதுலேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன் அதனால நம்ம நமக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டைலோ இல்லை இப்படித்தான் எடுக்கணும்னு கிடையாது நான் ரெண்டாவது தான் நான் எடுக்க நினச்ச படம் வேற அது ஒரு அட்வென்ச்சர் சர்வே பண்ணுறாமா அதுக்கு ஓகே அந்த அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கதை எழுதுனேன் அது முழுக்க முழுக்க சீரியஸான பயங்கர வயலண்டான ஒரு ஸ்கிரிப்ட் அது ஓகே சோ நீங்க சொல்ற என்னோட அந்த குணம் அதுல வெளிபட்டுச்சு நான் சொல்லலை உங்க फ्रेंड्स தான் அவங்க சொன்னது தான் அதான் உண்மை அது நம்ம சாஃபட்டான அலோ கிடையாது ரோமண்டிகான அலோ இல்ல அன்பு இருக்கு ஆனா அது அந்த ஊர்க்கார ஸ்டைல்ல அது வெளியில வர ஓகே அதனால அது அந்த கதையில அது வெளிபட்டுச்சு படிச்சு பல பேரை பயந்து போனவங்களே இருக்காங்க ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் மேலகனுக்கு வந்து ஓகே அதனால கோயின்சிடென்ட்ஸ் தான் இது ரெண்டும் ஒரே மாதிரி நாஸ்டாலஜி அல்ல போய் மாட்டிக்கிச்சு இதுக்கப்புறம் எடுக்கிற க கதைகள் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ஜானர் வேற வேற மாதிரி தான் வரப்போகுது எனக்கும் ஒரே இதுல இருக்கறதுல எனக்கு எனக்கே போர் அடிச்சது ஒரே இதை பண்ணிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சோம் இது தற்செயலா நடந்த ஒரு விஷயம்தான் ஓகே சோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் நைன்ட்டி சிக்ஸ் டூ ஒர்க் பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்கன்னு சில இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க அதை எதிர்பார்க்கலாமா இல்லை இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் இல்லை வந்து இந்த வயலன்ஸ் இருக்கிற இதால இது இப்போதைக்கு ரெண்டு தான் பண்ற ஐடியால இருக்கு ஒன்று அந்த அட்வென்ச்சர் சர்வைவல் விட்ற பண்ணணும்னு ஒரு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட அதுக்கான ரிசர்ச்சு கொஞ்சம் ரைட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஓகே அதை செய்யணுங்கிற ஆசை இருக்குது ஏன்னா அது ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு அப்புறம் ஃபிக்ஷனலைஸ் பண்ண ஒரு விஷயம் அதில் ஒரு 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 பரபரப்பு இருக்கும் அதில் அடுத்து என்னங்கிற ஒரு இது இருக்கும் அதை பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ரொம்பவே இருக்குது அது பண்ணணும் இன்னொன்று நைன்டி சிக்ஸ் டூவும் முக்கால்வாசி எழுதி முடிச்சிட்டேன் ஓகே முடிச்சு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது ஸோ அது எப்படி கூடி வரும் நமக்கு எது சாதகமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது ஏன்னா சிக்ஸ் சிக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் அது பிடிக்கணும் அவங்களோட டேட்ஸ் இருக்கணும் அதெல்லாமும் இப்போ இது பண்ணணும்னாலுமே அதுக்கான நடிகர் அமையணும் அதுக்கான ஒரு தயாரிப்பு நிறுவனம் அமையணும் அதை அவங்க ரசித்து அதை பண்ணணும் அது அது ஒரு ஒரு அது வைடர் கேன்வஸ் அது ஸோ இது எதில் எது நடக்கும்னு நமக்கு தெரியாது இன்னும் மயிலகன் இன்னும் திரையரங்குகளில் இருக்கு அதுக்கு செய்ய வேண்டிய வேலையே இன்னும் நிறைய இருக்கு ஸோ அது கூடவே நானும் இப்போ போயிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் யோசிக்கிறது சூப்பர் இப்போதைக்கு எழுதணுங்கிற ஆசை இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னொன்னு இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்திபன் சார் வந்து ரொம்ப நேரம் நிறைய பெரிய பெரிய வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்புனாங்க ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு

இவன் பாராட்டுதலே அவர் அப்படிதான் ஓகே ஓகே ரொம்ப எனக்கு இதாயிடுச்சு எனக்கு அவங்க அவ்வளோ இமோஷனலாக பேசணுன்னு நான் உருகிட்டேன் ஒரு மாதிரி உருகி நான் சொன்னேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட நான் ஒன்றேன்னு தான் கேட்பேன் எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன் எனக்கு முடிஞ்சால் நீங்கள் எப்போ முடியுமோ நீங்கள் எழுதின பேனால் கொடுங்க எனக்கு ரொம்ப அந்த காஸ்ட்லி பேனால் வாங்கி கொடுத்துறாதீங்க எனக்கு நீங்கள் எழுதின ஏதோ ஒரு பேனாக கொடுங்க ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும் உங்களுடைய ரைட்டிங்ஸ் உங்கள் கவிதைகள் கதை எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சரிப்பா அப்படின்ட்டு பார்க்கும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதுலயும் வித்தியாசமா எத்தனை பேனை வாங்கி கொடுக்குறாரு மட்டும் பாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன் ஓ நடந்துருச்சா ஆமா மறுநாள் வந்து என்னோட கோ டைரக்டர் சொல்றாரு சார் உங்களை யாரோ சந்திக்கணுங்கிறாரு எப்ப முடியும்னா நான் பல வேலைகள்ல இருக்கேன் ஏன்னா இருங்க நான் வந்துடுறேன் வந்துட்டு சொல்றேன் வந்துட்டேன் வந்தோடனே சார் அம்மா நான் நான் என்ன நினைச்சேன் ஒருவேளை படத்தை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க பார்க்க வந்து சொல்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க கொஞ்சம் கை கால் எல்லாம் கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு

அதுல வித்தியாசமான பேனாக்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி அது வந்து அது விலைமதிப்பட்டுறதும் ஒண்ணு கண்டிப்பா அது ரொம்ப விலை உயர்ந்ததும் கூட காற்றாரு எனக்கு அரண்டு போச்சு அது அப்படிலாம் பேனா நான் பார்த்ததே கிடையாது வச்சு இதுல எது வேணுமோ நீங்க எடுத்துங்க அப்படின்ட்டாரு நான் நீங்களே ஒன்னு எடுத்துக்கணும் இல்லை நீங்களே எடுங்க ஒரு கிட்டத்தட்ட கனமா ஒன்னு பித்தளையில செஞ்சது ஒண்ணு செப்புல செஞ்சது ஒண்ணு ரெண்டு பேனா இருந்துச்சு இது ரெண்டுல நீங்களே ஒண்ணு குடுங்க சார் அப்படின்னு ரெண்டு கனம்னா நல்ல கனம் கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கு அதெல்லாம் எப்படி எழுதுறது ஆனா நல்லா இருக்கு வரவான்னு ரொம்ப அழகா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்னு எடுத்து கொடுங்க சார்ங்க ரெண்டுமே வச்சுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கையில கொடுத்துட்டு கூட நின்று போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க பேனா வந்துருச்சு அதற்கான ஆசீர்வாதமும் வந்துருச்சு சூ எழுத வேணுங்க சூப்பர் சார் சூப்பர் சார் அதான் நான் என்ன ஒன்று கண்டிப்பாக பெருசாக பண்ணுவான்னு நினச்சேன் பட் அது நடந்ததுன்றது அவரை நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது அவர் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துறதுல அவர் வல்லவர் சூப்பர் சூப்பர் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட பேசினதை மயிலகன் பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் பேசினதை ஸோ பெரும்பாலும் போராடிக்கலாம் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ரைட்டிங் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பைர் ஆயிட்டு இருக்கோம் ஸோ பயங்கரமா படத்தை வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க தெலுங்குலயும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு மேலகன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படங்கள் இப்போ கொஞ்சம் நைன்டி சிக்ஸ்க்கும் இதுக்கும் நீங்க நடுவில் ஜானுன்னு அதோட ரீமேக் பண்ணாலும் கூட கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு அந்த கேப் இல்லாம உங்கள்ட்ட இருந்து அடுத்தடுத்து சூப்பரான படைப்புகள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல காத்திருக்கோம் சார் நன்றி நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ வேடி சிலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உலகம் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்